தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அன்புமணி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 13 மீனவர்கள் வங்கக்கடலில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது சிங்கள கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு காங்கேசன் துறை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மீன்பிடி தடை காலம் முடிந்து தமிழக மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்கச் சென்று இன்னும் ஒரு மாதம் கூட நிறைவடையாத நிலையில் இதுவரை 74 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் பெரும்பான்மையினர் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை. அதுமட்டுமின்றி தமிழக மீனவர்களுக்கு சொந்தமான 169 விசை படகுகளை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் அவற்றை நம்பியுள்ள மீனவ குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும், இலங்கை கடற்படையினரின் இத்தகைய அட்டகாசத்தை தடுக்க வேண்டும் என்று பலமுறை மத்திய அரசை வலியுறுத்தியும் இதே நிலை தொடர்வதாகவும் அன்புமணி கவலை தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை கடற்பகுதியில் இரு நாட்டு மீனவர்களும் ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் மீன்பிடிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.